வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆம்புலன்ஸ் பற்றி தான். அதாவது நமக்கும் ஆம்புலன்ஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அலட்சியமாக ரோட்டில் அடைச்சிட்டு நிற்கிறனால ஒரு ஆம்புலன்ஸ் போகலைன்னா அதில் உள்ள நோயாளிக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படும். அப்படி உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு 80% யார் காரணம் நம்ம இருந்தோம்? டூ வீலரில் போகிற நம்ம தான். அந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுது. அது வந்து 10 பேஷண்ட் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் லேட்டாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறனால இறந்து போயிடறாங்க. ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற பேஷண்டில் 5 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் முதலாவது இருக்கிறது வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ். இவங்க தான் 50% பேர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப லேட்டாக போய் சேரனால இறந்துடுறாங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர்ஸில் போய் இங்கே ஹெல்மெட் அணியாமல் போய் ஆக்சிடெண்டில் இருக்கிறவங்க, இல்லை காரில் கூட ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபடுற பேஷண்ட்ஸ், அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து 35-45% பேர் ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டாக கொண்டு போகிறனால இறந்துடுறாங்கன்னு புள்ளி பவர்னு சொல்கிறாங்க. மூணாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சூசைட் அட்டன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் சரியான நேரத்துக்கு கொண்டு போக முடியாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ். நாலாவது இடத்துல வந்து ஆக்சிடென்ட்ஸில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது, அப்புறம் கை கால் இழுப்பு, இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸு. அஞ்சாவது இடத்துல வந்து பர்கன்ஸ் லேடிஸ் இவங்களை வந்து உயிரிழப்பு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு வருது சமீப காலங்களில். ஏன்னு பார்த்தோம்னா நம்ம ஊரில் வந்து நிறைய சுகாதார மையங்களில் போதிய வசதி இல்லாதனால அங்கே பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அந்த ஆம்புலன்ஸ் வந்து சரியான நேரத்துக்கு போகிற லேட்டாக போகிறனால ஏற்படுது. இந்த மாதிரி நிறைய உயிரிழப்பை தவிர்க்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா பொதுமக்களை நாமல் ஆம்புலன்ஸ் வரணும். இதுக்கு ரோட்டில் பாதி இடத்த வழிவிட்டு நம்ம டூ வீலர் கார்ஸ் நிப்பாட்டினாலே போதும். ஒரு 50 அடி ரோடு இருக்குன்னா அதில் 25 அடிக்கு மட்டும் பேசஞ்சர் நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது 25 அடி வந்து ஆம்புலன்ஸு, மற்ற ஃபயர் வண்டி, அப்புறம் போலீஸுங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு உள்ளவங்க யூஸ் பண்ணுற மாதிரி. அதுவும் சிக்னல் விழுறதுக்கு முன்னாலே நிறைய பேர் ஆரஞ்சு லைட்டு எரிஞ்சிட்ருக்கும், அப்படி பறந்து போவாங்க. அப்படி போய் எந்த கோட்டை பறிக்க போகிறாங்கன்னு தெரில. இந்த வீடியோவில் எங்களால் ஆனதை சொல்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இனிமேலும் ஒரு உயிர் சேதம் ஏற்படாமல் பாதுகாப்போம் நம்ம உறவுகளை. நன்றி.